முகிலன் எங்கே என்று நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஐயா நல்லக்கண்ணு அவர்களே, வரையில் வந்து உரையாற்ற இருக்கின்ற மதிப்புக்கும் மரியாதைக்குரிய உலக தமிழர் தரமைப்பின் தலைவர் ஐயா நெடுமாறன் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற போராளி தலைமைகளே, தொடர்ந்து இந்த சமூக மேம்பாட்டுக்காக களத்தில் இன்று பணியாற்றுகின்ற சமூக ஆர்வலர்களே, சூழலியல் செயல்பாட்டாளர்களே, பத்திரிகை நண்பர்களே, ஊடக நண்பர்களே, வருகின்றிருக்கின்ற மனித உரிமை செயல்பாட்டாளர்களே, முகிலன் அவர்களை கண்டுபிடித்து தாருங்கள் என்கிற கோரிக்கையோடு மேடையில் அமர்ந்திருக்கின்ற முகிலனுடைய குடும்பத்தைச் சேர்ந்த இரத்த உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தோழர் முகிலன் ஏன் காணடிக்கப்பட்டிருக்கிறார், எதற்காக காணடிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை மேடையில் அமர்ந்திருக்கிற நமக்கும் மேடைக்கு முன்பாக அமர்ந்திருக்கிற உங்களுக்கும் நன்கு தெரியும். அது இந்த நாட்டுடைய அரச பயங்கரவாதத்திற்கும் நன்கு தெரியும், தமிழக காவல்துறைக்கும் நன்கு தெரியும். எந்த ஒரு சமூகத்தின் மீதான ஒரு கேடு, ஒரு தீங்கு, ஒரு அவலம் என்றாலும் அழைப்பு இருக்கிறதோ இல்லையோ, ஒற்றை நபராக களத்தில் வந்து நிற்கக்கூடிய ஒரு சமரசமற்ற ஒரு தனிநபர் போராளியாக தமிழ் மண்ணில் உலாவரக்கூடியவர் தான் அருமை தோழர் முகிலன் அவர்கள். ஆக அவர் இங்கு யாராருக்கெல்லாம் சிம்ம சுப்பனமாக விளங்கினார், இபிஎஸ் அரசுக்கு மட்டுமல்ல இபிஎஸ் குடும்பத்திற்கும் சிம்ம சுப்பனமாக விளங்கினார், ஓபிஎஸ் இரத்த உறவுகளுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் சிம்ம சுப்பனமாக சமரசமற்று போராட்ட களத்தில் நின்றார். இவர்கள் இருவரின் ஆசியோடு கடத்தப்படுகின்ற மாபெரும் மணல் கொள்ளைக்கு சிம்ம சொப்பனமாக நின்றார். ஒரு தனிநபர் போராளியாக உருவாகி தமிழக வரலாற்றில், அரசியல் வரலாற்றில் நான் பெரிதும் மதிக்கிற மதிப்பிற்குரிய ஐயா நல்லக்கண்ணு போன்றவர்களோடு, ஐயா நெடுமாறன் ஐயா போன்றவர்களோடு, எங்கள் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் இருக்கிற 150 மேற்பட்ட அமைப்பு தோழர்களோடு கலந்து கொண்டு தமிழ் சமூகத்தின் பல்வேறு கள போராட்டத்தில் நின்றவர், ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் சிந்திய ரத்தம், தொடர்ந்து அவர் சந்தித்த வழக்குகள், துன்பங்கள், துயரங்கள், இதை அனைத்தையும் எதிர்கொண்டு இன்னமும் சமரசம் என்று களத்தில் நிற்கிறார். அவர் தொடர்ந்து களத்தில் நின்னால் நாம் காணடிக்கப்படுவோம் என்பதை இந்த ஆட்சியாளர்களும் இந்த கொள்ளை கூட்டங்களும் உணர்ந்ததோட விளைவு இன்றைக்கு திட்டமிட்டு முகிலன் அவர்கள் காணடிக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் சந்தேகப்படுகிறோம். எங்கள் சந்தேகத்தை தீர்க்க வேண்டியது முகிலன் அவர்கள் எங்கே என்கிற எங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை, பொறுப்பு, தார்மீக உரிமை தமிழக அரசுக்கு இருக்கிறது, தமிழக காவல்துறைக்கு இருக்கிறது, சென்னை உயர் நீதிமன்றத்திற்கு இருக்கிறது. அதனால் ஓரிரு நாட்களில் ஒரு நல்ல பதிலை முகிலன் அவர்கள் குடும்பத்தின் கைகளில் முகிலன் அவர்கள் கைகோர்ப்பதற்கான வாய்ப்பை இந்த அரசும் இந்த பேராயி பிரிவும் காவல்துறையும் செய்யவில்லை என்று சொன்னால், மேற்பிற்குரிய ஐயா நல்லக்கண் அவர்கள் இங்கே இடம்பெற்றிருக்கிற தலைவர்களோடும் பங்கு கொண்டு சென்று தன் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிற ஆளுமைகளோடும் பேசி அடுத்த கட்ட போராட்டத்துக்கான அறிவிப்பினை இந்த மேடையில் வெளியிட்டு தொடர் ஒரு போராட்டமாக இதை முன்னெடுத்து சொல்லுவோம். அது வெறும் அடையாள போராட்டம் மட்டுமல்ல, நான் இருக்கிற ஊடக பத்திரிகை நண்பர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், குறிப்பாக காட்சி ஊடகங்கள் எப்பயாவது ஒரு முறை காட்டி விடுவீர்கள், ஆனால் இந்த அச்சு ஊடகம் இருக்கிறதே, இந்த அச்சு ஊடகம் முகிலன் போன்றவர்களை எல்லாம் குறித்து எழுதாது, செய்திகள் வெளியிடாது. காரணம், வந்தவர்களின் வேட்டைக்காராக தமிழகம் மாறி வருகிறது என்பதற்காக 2 மாதம் தமிழ்நாடு முழுவதும் சுத்தி பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை திரட்டி நேற்றைய முன்தினம் இங்கு நடத்திய ஒரு பேரணியை எங்கள் ஐயா நெடுமாறன் அவர்கள் தொடங்கி வைத்தார், ஐயா மணியரசன் அவர்களை கண்டனத்தை பதிவு செய்தார். அச்சு ஊடகம் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர் கைகளிலே விற்று சம்பாதித்து பிழைத்துக் கொண்டிருக்கிற இந்த கூட்டம் ஒரு வரி செய்தி போடவில்லை, 2 பத்திரிகைகளை தவிர. தமிழ்நாட்டில் 60 பத்திரிகை வருதுன்றான், இப்படிதான் இருக்கிறான். ஏன்னா இவரை நடத்துறவனே பல பேர் இந்த கும்பல் கோயிலனுக்கு எதிரான, உங்களுக்கு தெரியும். அதனால தயவு செய்து எனது அருமை பத்திரிகை நண்பர்கள், வருகின்றிருக்கிறவர் நீங்கள், இங்கு பேசிய தலைவருடைய வழிகளை எடுத்துச் செல்லுங்கள், அனைத்து மக்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். சில பேர் கேட்கிறான்,
நம்முடைய தோழர்கள் முகநூல் பக்கத்தில் வச்சு முகிலன் எங்கேன்னு கேட்ட, யார் இவருங்கிறான். நக்கல் நையாண்டி கேலி கிண்டல், யார் இவர் என்று அரசு துணையோடு கேட்கிற அந்த நாய்களுக்கு வருகின்ற தேர்தல் களத்தில் மக்களை சந்திக்க வருகின்ற போது இங்கே அமர்ந்திருக்கிற ஒரு ஒருவரும் 1000 பேருக்கு சமமான போராளி. நீ துப்பாக்கி வச்சு சுட்டுடலாம், நீ எம்பியா இருக்கலாம், ஓபிஎஸ்ஆர் இருக்கலாம், இபிஎஸ்ஆர் இருக்கலாம், விஞ்ஞானி செல்லூர் ராஜா இருக்கலாம், கொசு டெங்கு எப்படி பரவுன்னு சொன்ன அறிவியல் அமைச்சர் பெருமக்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் உங்களை நெறித்தி சட்டையை பிடித்து என் கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு என் கிராமத்திற்கு உள்ளே நுழை என்று சொல்லக்கூடிய இந்த கூட்டம் தான் இங்கே கூடி முகிலன் எங்கே என்று கேட்கிறோம். ஆதலால் எடப்பாடியார் அவர்களே, தேர்தல் களத்தில் நீ வெற்றி பெறுகிறியா இல்லையா அது 2வது பட்சம் மக்கள் தீர்மானிக்கட்டும். ஆனா அதற்கு முன்பாக வீதிகளில் மக்களை சந்திப்பதற்கு நீ வர வேண்டும் என்று சொன்னால் முகிலனை எங்கள் கைகளிலே ஒப்படைத்து விட்டு வீதிக்கு வா, அதுதான் உனக்கு நாங்கள் செய்கிற எச்சரிக்கை என்பதை தெரிவித்து சிபிசிபியினுடைய நேர்மையான காவல்துறை தலைவர் அவர்களையும் உயர் பெருமக்களையும் தொடர்பு கொண்டு கேட்டபோது தீர விசாரித்துக் கொண்டிருக்கிறோம், நல்ல ஒரு பதிலை தருகிறோம் என்று சொல்லியிருக்கிறீர்கள். உங்களை ஒரு சில நேர்மையான கண்ணியமான அதிகாரிகளை உளவுத்துறை நண்பர்களிலே கூட ஒரு சிலர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் முகிலனுடைய தியாகம் அர்ப்பணிப்பு உழைப்பு தெரியும். கோடிக்கணக்கிலே பணத்தை கொண்டு வந்து கொடுத்து ஒதுங்கிக்கொள் என்று சொன்ன போது கூட அந்த ஆற்று மணல் கொள்ளைக்கு எதிராக தளராத தடம்புறலாமல் களத்தில் நின்றவர். ஆதலால் கண்ணியத்தோடு காவல்துறை கடமையாற்றி எங்கள் முகிலனை எங்கள் கைகளுக்கு தாருங்கள், வேண்டாத விளைவுகளை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள், அவமானப்பட்டு போவீங்க. இன்னைக்கு பல பேர் எங்க உள்ளங்கையில் இருக்கிற கைபேசியில இன்னைக்கு ஒரு வாரமா நாரி நாசமா போயிட்டு இருக்கிறான், யாருன்னு உங்களுக்கு தெரியும், எந்த கட்சி தலைமைன்னு தெரியும். அதனால அந்த பட்டியல நீங்களும் சேர்ந்துடாதீங்க. இப்பயே உங்களை உலகம் காரி துமிட்டு தான் இருக்கு. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சமூக ஆர்வலர்களும் செயல்பாட்டாளர்களும் சூழலியாளர்களும் அரசியல் கட்சிகளும் தொடர்ந்து சமரசமற்றுகின்ற போராடுகின்ற போராளி தலைமைகளையும் பகைத்துக் கொள்ளாதீர்கள். இங்கு அமர்ந்திருப்பவர்கள் பெரும்பாலானவர்கள் ஓட்டுக்கானவர்கள் அல்ல, இந்த நாட்டுக்கானவர்கள், இந்த மண்ணுக்கானவர்கள், இந்த மக்களுக்கானவர்கள், இந்த மொழிக்கானவர்கள், இந்த இயற்கை வளை பாதுகாப்புக்கானவர்கள், சுற்றுச்சூழலை பாதுகாப்புக்கு வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் என்பதை மட்டும் பதிவு செய்து நிறைவு பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.